வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களை நோக்கி வரும். அதனால் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா, என் பேர் தான் சிவநேசன். சரி வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம ஹிந்துவிசத்தோட ஆரிஜினை பார்க்க போகிறோம். அப்புறம் ஹிந்துவிசத்தில் உள்ள முக்கியமான பிலீஃப்ஸ், அப்புறம் ஹிந்துவிசத்தில் உள்ள முக்கியமான புக்ஸ், அப்புறம் ஹிந்துவிசத்தில் உள்ள முக்கியமான சிம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஹிந்துவிசம் எப்போ ஆரிஜினாச்சு? அதுக்கான ஆன்சர் வந்து பிசி 1500 இருந்து, அப்படி இல்லாட்டி பிசி 2500 இருந்து ஹிந்துவிசம் ஆரிஜினாக இருக்குது அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், ஆர்கியாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம் ஹிந்துவிசம் வந்து இண்டஸ் வேலி பக்கத்தில் இருந்தால் இந்த இயர்லேருந்தான் ஆரிஜினாக இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் வந்து இதை வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சாந்தானா தர்மா அப்படி தான் சொல்லுவாங்க. ஹிந்துவிசத்துக்கு உண்மையான பேர் வந்து சாந்தான தர்மா. இதுதான் காலப்போக்கில் ஹிந்துவிசமாக மாறிடுச்சு. இந்த பேரை வந்து அந்த வெஸ்ட் கண்ட்ரி மக்கள் தான் வச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்களால ஒழுங்காக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வழிகிட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தனால இவங்க வந்து இந்துவிசம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஹெச்சை போட்டாங்க, ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ஆரியன் மக்கள், இண்டோ ஆரியன் மக்கள் வந்து இந்த இண்டஸ் வழி மக்கள் கூட மெர்ஜ் ஆகி ஜாயின் ஆகி அவங்களும் இதுமாரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரியன்ஸ்னால் இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்தவங்க தான் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிராவிடியன்ஸ்லாம் இங்கே கீழே சவுத்தில் இருந்தவங்க, ஆரியன்ஸ் வந்து வெளியிடத்துலேருந்து வந்தவங்க தான் ஆரியன்ஸ். சரி, ஹிந்துவிசம் இப்படி தான் ஆரிஜின் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய ஹிந்துஸ் வந்து இது வந்து எட்டர்னல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஹிந்துவிசத்தில் உள்ள முக்கியமான பிலீஃப்ஸ் அதை பற்றி இப்போ நான் கூட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ரிலீஜியஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஹிந்துவிசத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வே ஆஃப் லிவிங், அப்படி இல்லாட்டி ஃபேமிலி ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா ஹிந்துவிசம் வந்து நிறைய ரிலீஜியஸ் ஐடியா வந்து கைக்குள்ளே வச்சுருக்குது. அதனால அப்படி அந்த ரிலீஜியஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க. சரி, நம்ம ஹிந்துவிசத்தோட பிலீஃப்ஸை பார்த்துடலாம். ஹிந்துவிசத்தில் முக்கியமான பிலீஃப்ஸ் வந்து என்னென்னா கர்மா, இன்னொன்று வந்து ரீக்ரியேஷன். இந்த பிலீஃப் இருக்குது. நம்ம கர்மாவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அப்புறம் ரீக்ரியேஷனை பற்றி வீடியோ போட்டுடலாம். சரி, அதுக்கப்புறம் ஹிந்துவிசத்தில் உள்ள முக்கியமான இன்னொரு பிலீஃப் வந்து கௌவு, பசுமாடு வந்து ஒரு புனிதமான விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துவிசம் வந்து எல்லா உயிரினத்தையும் மதிப்பாங்களாம், இருந்தாலும் பசு தான் உன்னதமானது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப புனிதமானது. அதுக்கப்புறம் ஹிந்துவிசத்தில் முக்கியமான கடவுள் வந்து பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பரபிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹிந்துவிசத்தில் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மோக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்ஷானா ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டுறாங்க, அவங்களோட ஆன்மா வந்து இந்த பரபிரம்மாவோட பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா வந்து பரபிரம்மாவோட போய் இணையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்மா, இந்த ஆன்மாலாம் பரபிரம்மாவோட ஒரு பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க, ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆத்மாவை போய் அந்த பரபிரம்மோட இணைஞ்சால் தான் சாலவேஷன் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது. இதுக்கப்புறம் ரீக்ரியேஷன் வந்து நடக்காது, திரும்பி அவங்க வந்து பிறக்கப்பட்டாங்க, மறுபிறவிலாம் கிடையாது, அவங்க சாலவேஷன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹிந்துவிசத்தில் உள்ள நிறையா புக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, புராணாஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேதாஸ் அதான் பிரைமரி. இந்த வேதாஸ் எழுதுனாங்களே அந்த பீரியட் வந்து வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் அதிகமான மந்திரம் சொல்கிறது, அப்புறம் யாகம் வளர்க்குறது, இதுமாரி விஷயம்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சா வேதிக் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதிக் பீரியடில் தான் இந்த ரிக்வேதா, அதர்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிக்வேதா தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் சாமா, அதுக்கப்புறம் யஜுர், அப்புறம் கடைசியாக தான் அதர்வேதா. நான் அதை மாற்றி சொல்லிட்டேன், இந்த அதனால் இதை அப்போ ஆர்டராக சொல்லிட்டேன். சரி, ஹிந்துசத்தில் உள்ள முக்கியமான சிம்பிள்ஸ் அது என்னென்னா ஓம், அப்புறம் ஸ்வஸ்டிக். இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிளை தான் 1920 அப்புறம் நாசி பார்ட்டி எடுத்து வச்சுக்கிச்சு. நாசி பார்ட்டினா இந்த ஹிட்லரோட கட்சி, அவங்க வந்து அவங்களோட சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிளை தான். இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள் என்னத்தை குறிக்குதுன்னா அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் இது எல்லாத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓம் இன்னொரு சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து மூணு சத்தத்தை அடக்கிய சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் வந்து மூணு சத்தத்தை அடக்கிய சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மூணு சத்தத்தை அடக்கின சிம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ ஓ எம், இந்த மூணு சத்தத்தையும் இணைச்சதான்
இந்த ஓம்னு ஒரு விஷயம் வருது. இந்த ஓம் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான சவுண்டு, சாக்ரட் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி இந்த ஓமோட சிம்பிள் வந்து நீங்கள் வந்து டெம்பிளில் பார்க்கலாம். சரி, ஹிந்துசத்தில் நீ இந்த எல்லா புக்கையும் படிக்கணும், நீ இந்த யஜுர்வேதாவை படிக்கணும், அதர்வேதாவை படிக்கணும், இதை படித்தா தான் நீ நல்லவன், இதை படிக்கட்டு நீ கெட்டவன் அப்படின்னு எந்த ஒரு கருத்துமே இல்லை. நீ என்ன வேணால் பண்ணு, நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் தர்மத்தை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ தவறி கெட்டதை வச்சு பண்ணினா அது வந்து கர்மா மூலமாக உன்னை தண்டிக்கும், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உன்னை தண்டிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீக்ரியேஷனும் ஒரு விஷயம் உனக்கு வந்துடும் அப்படின்னு வேற ஒரு விஷயம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து தர்மாவை மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் டீச் பண்ணுறது. நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் தர்மாவை மட்டும் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த தசாவதாரம், அந்த விஷ்ணு தசாவதாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பாடமாரியே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மீன்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கடைசியாக ஹியூமனில் போய் முடியும். அதுமாரி அந்த நம்ம எவல்யூஷன் படியும் பார்த்தோம்னா அந்த மீனில் இருந்தால் எல்லா உயிரினங்களும் உருவாயிருக்கும், கடலில் இருந்தால் எல்லா உயிரினங்களும் வந்துச்சு தரைக்கு, கடலில் மீன் உருவானுச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆம்ஃபிபியன் வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த எவல்யூஷன் ஸ்டடீஸில். அதேமாரி தான் அந்த தசாவதாரமும் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த நீர்வாழி உயிரினம் மீனில் இருந்தால் ஒவ்வொரு அவதாரமாக அந்த விஷ்ணுன்னு சொல்கிற காட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். இது ஆக்சுவலி ஒவ்வொரு யுகத்துலேயும் அவர் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுப்பார். இப்போ நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கோமா, இதுமாரி நாலு யுகம் இருக்குது, அதை பற்றிலாம் இப்போ நம்ம இதில் மென்ஷன் பண்ண வேணாம். சரி, அப்புறமேட்டுக்கு ஹிந்துசத்துக்கும் புத்திசத்துக்கும் நிறையா சிமிலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புத்திசத்தில் இந்த ஹிந்துசமில் உள்ள கேஸ்ட்டு அப்புறம் சில சில விஷயம்லாம் இருக்காது. ஆனால் இந்த ஹிந்துசமும் புத்திசமும் மோஸ்ட்லி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், இந்த டிராவிடியன் சொல்கிறாங்களே டிராவிடியன், இவங்க தான் வந்து முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. அந்த சிவனை கும்பிட்றது அப்புறம் சக்தி வழிபாடு இது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தவங்க வந்து டிராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம எல்லாருமே ஹிந்துவிசம் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா காடையும் ஒன்றா வச்சு. அந்த காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலலாம் வந்து ஹிந்து அப்படின்னு ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருந்தாங்க. விஷ்ணுவை கும்பிட்றவங்க வந்து ஒரு ரிலீஜன், அதேமாரி சிவனை கும்பிட்றவங்க ஒரு ரிலீஜன், இதுமாரி தனித்தனியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் இதுமாரி வந்திருக்குது. சரி, ஹிந்துவிசம் வந்து புத்திசத்துக்கு மட்டும் சிமிலராக இல்லை, ஜெயினிசம் அப்புறமேட்டுக்கு சீக்கிசம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிமிலராக தான் இருக்கும் ஹிந்துவிசமும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் உலகத்துலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹிந்துசத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா அது மிகப்பெரிய வீடியோவாக இருக்கும். இதுமாரி குட்டி வீடியோவெலாம் இருக்காது, கொஞ்சம் பெரிய லென்த்தான வீடியோ வரும். அதனால நான் இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கி ரொம்ப குட்டியாக ஹிந்துசத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. எப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும், அதெல்லாம் கமெண்டில் கீழே பதிவு பண்ணிடுங்க. அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க என் பேர் தான் சிவனேசன், திரும்பி சொல்கிறேன். சரி, அதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க, என்ன தான் கவலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு மீச்சிட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய் பாய் மே மேஜிக்ஸ்.